காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருவாய் உறுதி செய்யப்படும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் ஹவேரியில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். புல்வாமா தாக்குதல் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக தாக்கி பேசிய ராகுல், மசூத் அசாரை பாஜக அரசு பத்திரமாக பாகிஸ்தானிற்கு அனுப்பி வைத்ததாக விமர்சித்தார். மேலும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மீன்வளத்துறை அமைச்சகம் உருவாக்கப்படும் என்றும் அவர், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். அதேபோல் ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருவாய் உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ராகுல் காந்தி அப்போது தெரிவித்தார். மேலும் GST வரி குறைக்கப்படும் என்றும் வரி செலுத்தும் முறையையும் எளிமைப்படுத்தும் என்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார்.